எனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், நான் தான் அவரோட கேமிங் லேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி கிளாஷ் ஸ்குவாட் ப்ரோ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் நம்ம கூட விளையாண்டது எதிர்த்து ஆப்போனண்ட்டை விளையாண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்டபிள்ஸ் அப்படின்ற ஒரு கில்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சரோ கேமிங் முன்னாடி இருந்தப்பில் இவர் தமிழன் வீரா ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், அவரோட தான் அந்த மேட்ச் விளையாண்டது. அப்புறம் அவர் ஒரு பழைய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னே சொல்லலாம், அவங்க கூட விளாண்ட மேட்ச் தான். நான் இங்கே ஒரு எனிமியை பார்த்தோன்னே ஏறுறேன் க்ளூவெல்லாம் போட்டு. இப்போ பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள், 126 டேமேஜ் இருங்க, வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள், 126 டேமேஜ் உள்ளுது. இப்போ என்னோடய டேமேஜ் காட்டுறேன் பாருங்கள், 0 இந்த கரீனா என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில, முட்டா பசங்க. ஓகே கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து மேட்சை கவனிப்போம். இங்கே ஒருத்தர் ஏறிட்டார், என் டீம்மேட்லாம் அவங்க அங்கே இருக்காங்கன்னு நினச்சி அங்கே போயிட்டுருக்காங்க. டே பின்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளூவெல்லாம் போட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். சிறுத்தை நாக்கு A94, சரி நம்ம போய் எதாவது பண்ணணுமே அப்படின்னு போனோம். எனக்கு நைட்டு செம்ம மிட் நைட்டில் விளாண்ட மேட்ச், 12 மணிக்கு மேலே விளாண்டது, கையெல்லாம் உதர்ந்துச்சு வேறு. தப்பாக நினைக்காதீங்க, கேம் விளாட்றப்ப சொன்னேன்னா. ஓகே, பின்னாடிலாம் குழுவெல்லாம் அடிச்சுட்டு எங்கேயா இருக்காங்களா, எங்கே அப்போ தான் இங்கேயே ஒரு இனிமே ஓடுனாப்பில் இவரையும் முடிச்சாச்சு. நம்ம ஃபுல்லாக முடிச்சிடணும், எப்போயுமே நாக் பண்ணிட்டா ஃபுல்லாக முடிச்சுட்டு இவர்கிட்ட லூட் எடுத்துகிட்டு அடுத்த இனிமே அடிக்க போகலாம். நம்ம கிளம்பிட்டோம், இன்னும் ஒருத்தர் தான், நானே ஸ்பீடு ஆனந்த் ஒன்று இருக்கும் ஸ்பீடு, அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி ஏறி போய் முடிச்சுட்டு வந்துட்டாப்பில் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். நம்ம ஒன்று, அவங்க 0 இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா, நம்ம நாங்கள் வந்து செம்ம அடி ஆயிடுச்சுங்க, இது அசால்ட்டாக ஓடிக்கிறோம் தான், எப்போயுமே வால் போட்டு ஓடணும். அதுக்குள்ளே நம்ம பசங்க ரெஸ்ட் அடிச்சு செம்மையாக முடிச்சுட்டாங்க டீமை. ஏன்னு ஒருத்தர் தான் இருக்கார் அவர் டீம், நம்ம டீமில் 3 பேர் இருக்கோம், நான் மட்டும் தான் நாக்கு. லைட்டாக தான் போனேன், இது ஒரு டிக்குனே வச்சுக்கலாம் கிளாக் டவரில், எப்போயுமே மேலே வரவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் மேலேருந்து வேகமாக வந்து ரஷ் பண்ணிங்கனாலே அடிச்சிடலாம். இங்கே ஒருத்தர் ஓடுறாரு, நான் கண் வாங்குறதுலாம் காட்டில், ஏன்னா டைம் ரொம்ப எழுத்துட்டு போவோம். இவர் நாக்கு வேறு லெவல் நாக்கு, இன்னொருத்தர் வேறு அடிக்கிறாரு, அவருக்கு ஒரு 69 ஹெட்டு, அவர் வால் அடிச்சுட்டு பின்னாடி ஓடிடுவார் ஹீல் பண்ண. சரி, நம்ம இவர் நாக் பண்ணவங்க பின்னாடி வேறு ஒருத்தர் அடித்தார், ஏ கடவுளே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு குளோவில் போட்டு இங்கே நாக் பண்ணுவார். ஃபுல்லாக முடிச்சுட்டு வேற எங்கேயும் இனிமே இருக்கானான் பார்க்க போவோம் அப்படின்னு சைட் போவோம். இப்போ போகிறோம், இங்கே ஒரு இனிமி ஏறி அடிச்சிடலாம்னு பார்த்தா அவர் என்ன கவனிச்சிட்டார் போல், வேறு லெவல் அடிச்சாடு செம்மையாடினாப்பில். அடுத்து நம்ம ஸ்பீடு இங்கே ஒருத்தர் நாக் பண்ணார், ஏன் பின்னாடி ஒருத்தர் வரத்துக்கு வந்தவர் ஸ்பீட் நாக் பண்ணுறாரு, அவரை ஃபுல்லாக முடிக்கிறப்ப இவர் போய் ஸ்பீடாக நாக் பண்ணுறாரு. இப்போ பின்னாடி நம்ம ஆனந்தபுரம் சிறுத்தையை மட்டும் தான் இருக்காங்க, சிறுத்தை ஏறி அடிச்சிட்டான் வேறு லெவல் வேறு லெவல். நம்ம இப்போ 3, அவங்க 0 இருக்கோம். ஓகே, அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா சென்தோசில் வந்துச்சு, க்ளூவெல்லாம் போட்டு ரஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம கிளாக் டவர் வாங்க அடியை மறக்க முடியல இவங்கள்ட்ட, அதனால் வால் போட்டே போகலான்னு ஈஸியாக ஜாலியாக வால் போட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, இனிமையை பார்த்தா சொல்லுங்கள், செம்ம அடி எங்கள் பாருங்கள், செம்ம நாக்கு ஓசிக்கில் தான், பரவாயில்ல இருந்தாலும் ஓசிக்கில் கீசிக்கில்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் வராரு, நல்ல டேமேஜ் ஃபயரு, அழுத்தி பிடிடா ஆறுமுகம் அப்படின்னு அழுத்தி பிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் வேறு ஒருத்தர் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், சுற்றி போய் அடிச்சிடலாம்னு ஓடுறோம். எப்பவுமே வால் போட்டு போனங்கிற வால் போடாமல் போய் தேவையில்லாமல் செத்துருக்கேன். சரி, இன்னேலர் சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னேலரா இது பேர் என்னது, அரிசியலன்னு ஏதோ சொல்லுவாங்க, அது தொட்டி நம்ம மேலே எழுந்திரிச்சாச்சு. நம்ம இப்போ 4 மேட்ச் வச்சுருக்கோம், அவங்க 0 மேட்ச். நம்ம அடுத்து சந்தோஷம் அந்த மேட்ச் வந்திருக்கு. ஓகே, ஸ்பீட் நாக் ஆகிட்டாரு, நம்ம ஸ்பீடு தான் ஃபஸ்ட்டே போய் நாக் ஆகிட்டார் அந்த மேட்ச். இவருக்கு செம்ம டேமேஜ், செம்ம டேமேஜ் இல்லை, ஒரு 10 டேமேஜ் கொடுத்துருப்பேன். ஏறி அடித்தேன், அடி உழுவில், சரி எம்பி அடி மாற்றி அடிக்கிறேன், நல்லா அடித்தேன், பார்த்தா ரீலோடு. அந்த சின்ன கேப்பில் என்னால் வாலும் போடும் போட்டிருக்க முடியாது, வாய்ப்பில் ராஜானே. ஓகே, நான் என்ன நான் ஷாப் கேனில் அடி மிஸ் பண்ணிட்டேன், அதான் என்னோடய பெரிய தப்பே. ஓகே, இங்கே சிறுத்த ஆனந்த்ரூவா இருக்காரு, நல்லா டேமேஜ் கொடுக்குறாரு, பட் அவர் ஃபுல்லாக 2 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஆனந்த்ரூவை, பரவாயில்ல சிறுத்தை மட்டும்தான் இருக்கான். இவனையும் அழுத்திப்படி ஆறுமுகம்னு இவனையும் முடிச்சிருவாங்க, வாய்ப்பில் ராஜா அப்படின்னு. ஓகே, இந்த மேட்ச் கண்டிப்பாக அவங்க தான் எடுப்பாங்க, ஏன்னா 1v4 அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆடுறது ரொம்ப கஷ்டம். லிமிட்டட் அமௌண்ட்டை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நாக் பண்ணி நாக் பண்ணி வால் உடச்சி பார்த்துக்கலாம். உள்ளே வந்துட்டார், நல்ல குளோவல் போட்டான், பட் வேலைக்கு ஆகல. வீராபுரம் வந்து அடிச்சிட்டாரு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல், நல்ல கேம் பிளே எக்ஸ்பேண்டபிள்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் நல்லா குளோவல் அடித்து போயிட்டுருக்கேன். இங்கிட்ட ஒரு டப்பாக ஒரு தந்தார், அள்ளி கொட்டினா நம்மட்டுக்கு வாழை நீட்டாக அடிச்சுட்டு, யார் நம்ம சிறுத்தை நாக் பண்ணி கில்லே எடுத்துட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருந்தார், நல்ல டேமேஜ் ஸ்பீட் ப்ரோவர் அடிச்சிட்டாரு, சுற்றி வால் போட்டு ஃபுல்லாக இவரை முடிச்சுட்டு நம்ம சித்தனை எதிராக சுற்றி ரெடி ஆகிருக்கோம். இன்னும் 2 பேர், நாங்கள் 3 பேர். ஓகே, நான் 2 பேர் தான் இருக்காங்க, ஏறிட்டேன், 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. ஒருத்தர் நாக்கு டக்குன்னு ஒரு குளோவால், இன்னொருத்தருக்கு டேமேஜ் கொடுப்பேன், அவரும் நாக்காயிட்டார். ஓகே, இந்த மேட்ச் நம்ம எடுத்தாச்சு, 5-1 இந்த மேட்ச் எடுத்தேன். ஓகே, அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு, இது ஒரு நல்ல இடம், அற்புதமான இடம், ஆனால் இடம் பேர் தான் மறந்து போச்சு. இது என்னென்னா ஷிப்யார்டு. ஓகே, ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஒருத்தர் கீழே எடுத்துட்டார் நம்ம ஸ்பீடு ஃபஸ்ட்டே. ஓகே, இன்னும் 3 பேர், நம்ம 4 பேர் ஜாலியாக ஆடிடலாம், ஈஸியாக ஆடிடலாம்னு ஆடி இருக்கக்கூடாது, பொறுமையாக பார்த்தா ஆடணும், ஈஸியாக முடிச்சுருவாங்க, ஏன்னா அது அன்லிமிட்டடாமோ.
ஓகே நல்லா தேடிக்கிட்டே இருக்கோம், எங்கே 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 நம்மளும் சுற்றி சுற்றி அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மூணு பேர், நம்ம நாலு பேர், எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஓகே நான் அவர் எங்கே இருக்கார் நம்ம நல்லா தேடிக்கிட்டே இருக்கோம். அங்கிட்டு மீண்டும் ப்ளூவில் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். சிறுத்தை பார்த்துட்டு இங்கிட்டு தான் இருக்கான், வாடா வாடா வாடான்னா. சரி நம்மளும் ஏறியாச்சு, அந்த சைடு தான் இருக்காங்க. நல்லா ஸ்பீடு நல்லா அடி வாங்குறாங்க, ரெண்டு பேரும் அடி வாங்குறாங்க. ஸ்பீடு சுற்றி நான் உள்ளே போகிறப்ப இவர் இருக்கார், இவருக்கு ஒரு பத்து டேமேஜ் கொடுத்தேன், அதுக்குள்ளே இவன் போய் நாக் ஆகிட்டான். சிறுத்தை நானும் ஸ்பீடும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும், சூப்பர். ஒரு நாக்கு நம்ம இங்கே ஒரு நாக்கு, வேறு லெவல் ஹிப் ஃபயர் தான், வேறு லெவல் ஹிப் ஃபயர். ஓகே இன்னும் ஒருத்தர் தான் ஓடுறாரு, அவர் அடிக்கலாம்னு போய் தான் இப்போ நான் நாக்காவான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன், சரி நிமிஷம் ஏறி அடிச்சலாம் பார்த்தா அவர் ஏறி அடிச்சிட்டாரு, வேறு லெவலில் அடித்தார், சூப்பர். நம்ம இன்னால் ஏற்பட்டு எந்திரிச்சிருவோம் குரு, அவர் வேறு லெவல் பிளே, வேறு லெவல் பிளேயிங் ப்ரோ, வேறு லெவல் பிளேயிங். அடுத்து மில்லு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச், ஆமாம் லாஸ்ட் மேட்ச் மில்லுக்கு வந்திருக்கு, நல்ல மேட்ச்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள் நான் மூணு பேரே குளுவால் உடனே ஏறி ரஷ் பண்ணி அடிச்சலாம்னு சொல்லுவாங்க, எல்லாம் கத்துவாங்க. சரி ரஷ் பண்ணியாச்சு, ரஷ் பண்ணி ஒருத்தர் முடிச்சு அவுட்டாச்சு, வேறு லெவல் வேறு லெவல். நாங்கள் பாருங்கள் செமனாக்கு, பட் அவங்க டீம் அடித்தாங்க, எங்கள் டீமும் ரெடியாக இருந்திருக்காங்க பின்னாடி, வேறு லெவல் அடித்தாச்சு. இதான் கைஸ் வாலே அடிக்க தேவையில்ல லாஸ்ட்லாம், மில்லில் மில்லு கிளாக் டவரில் மட்டும் குளுவால் அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா ஏற்ற இறக்கமான பிளேஸ் ஈஸியாக அடிச்சிடலாம் ரஷ் பண்ணால். ஓகே கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ இவ்வளோதான், அடுத்த நல்ல வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, இட்ஸ் கேமிங் லயன் வரண்டா மாப்பிள்ளை யூடியூப், பை பை.